தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1-5-13 முடிய. இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலம் அடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரரும் உள்ளனர். ஆனால் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்குரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் மக்களிடம் கூட இத்தகைய விசுவாசத்தை நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று சொல்லி நூற்றுவர் தலைவனை இன்றைய நற்செய்தின் வழியாக இயேசு புகழ்கின்றார். உண்மையில் பார்த்தால் நூற்றுவர் தலைவர் என்பவர் யார்? இந்த பாராட்டுதலுக்கு உரியவர்களா? அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், மூன்று விதத்தில் அவர்களை பார்க்கலாம். நூற்றுவர் தலைவர் என்பவர் அதிகாரம் இருப்பவர்கள், அதிகாரத்தோடு இருப்பவர்கள். அவர்கள் எப்போதுமே அதிகார போதையில் இருப்பவர்கள். இரண்டாவதாக, அவர்கள் புறவினத்தார். இவர் ஒரு புறவினத்தார், எனவே கீழே மிதிக்கும் யூதர்களை, அந்த புறவினத்தாரை மிதிக்கின்ற யூதர்களை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காது. இயேசு ஒரு யூதர், ஆகவே இயல்பாகவே இந்த புறவினத்தாருக்கு, இந்த நூற்றுவர் தலைவருக்கு அவரை பிடிக்காது. மூன்றாவதாக, அடிமை ஆட்சியில் பங்கு கொண்டவர். ரோமியர்கள் யூதர்களை ஆண்டு வந்த காலம். இயேசு ஒரு யூதர், ஆகவே ஒரு அடிமை இனத்தைச் சார்ந்தவர். அடிமை இனத்தைச் சார்ந்த இவரை அதிகாரம் உள்ள நூற்றுவர் தலைவனுக்கு பிடிக்காது. அந்த நூற்றுவர் தலைவன் அடிமையாக உள்ள இயேசுவிடம் ஒருபோதும் செல்ல மாட்டார். ஆனால் இங்கு நடப்பதோ வேறு. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக தன்னுடைய அதிகாரத்தை மறந்து விடுகின்றான் அந்த நூற்றுவர் தலைவன். இயேசு ஒரு புறவினத்தார், யூதர் என்பதையும் மறந்து விடுகின்றார். இயேசுவிடம் நான் எப்படி செல்வது, நான் அதிகாரம் படைத்தவன் என்றெல்லாம் நினைக்கவில்லை. மாறாக ஓடோடி சென்று, நீர் வரவும் கூட தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகன் குணமடைவான் என்று அவன் நம்பிக்கையோடு அவன் அறிவிக்கின்றான். இதை கேட்டு இயேசு உடனடியாக மற்றவர்களை பார்த்து சொல்கின்றார், இஸ்ரவேல் மக்களிடம் கூட இத்தனை நம்பிக்கை விசுவாசத்தை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை என்று பெருமையாக அந்த நூற்றுவர் தலைவனை பற்றி சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிலே, இங்கு அந்த நூற்றுவர் தலைவனிடம் தாழ்ச்சி மற்றும் இயேசுவிடம் மீது இருந்த அந்த அதிகமான நம்பிக்கை அவருடைய மகனை குணப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து பாராட்டுவதோடு நின்றுவிடாது, மகனுக்கு ஆசீர்வாதம் தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். நாமும் கடவுளிடமிருந்து அருளையும் ஆசிரியரையும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். எது நம்மை தடை செய்கின்றது என்று யோசித்து பார்ப்போம். பல வேளையிலே தான் என்ற எண்ணங்கள் நமது உள்ளத்தில் அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த எண்ணங்கள் கடவுளிடமிருந்து அருளை பெற தடையாக இருந்துவிடும். ஆகவே உள்ளத்திலே தான் என்ற எண்ணத்தை அகற்றிவிட்டு அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி ஆண்டவரே கதி என்று சொல்லி நாம் ஓடோடி வந்து முழங்கால் படியிட்டு
கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவனும் குரலுக்கு செவிசாய்க்கின்றார். இரண்டாவதாக அந்த 120 தலைவன் ஜாதி மதம் இனம் என்று வேறுபாடு பார்க்காது குணமடைந்தால் போதும் என்ற நல்ல எண்ணத்தோடு இயேசுவை அணுகி வருகின்றான். நாமும் அந்த 101 தலைவனை போன்று ஜாதி மதம் இனம் என்று வேறுபாடு பார்க்காது எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற மனப்பான்மையோடு எல்லோரோடும் நல்லதொரு உறவு கொண்டு எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சுபாவம் உள்ளவர்களாக நாம் திகழ வேண்டும். மூன்றாவதாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய ஊழியன் குணமடைவான், நீங்கள் வரவே வேண்டியதில்லை ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொல்லி தன்னுடைய ஆள் மனதிலிருந்து அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரே, நாமும் அதே ஒரு எண்ணத்தோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என்னை பாரு ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என்னை தொடு ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என்னை மன்னியும் ஆண்டவரே, ஒரே ஒரு முறை நீ ஆசீர்வாதி ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்ற மனநிலையோடு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என்னை பாரும் ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என் கண்ணீரை துடையும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செவிசாய்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே உம்முடைய பாதத்திலே இருந்தால் போதும் எனக்கு எல்லாம் நிம்மதி என்ற நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடன் பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, அடைக்கலமே அதிசயமே ஆராதனே ஆராதனே வல்லவரே வல்லவரே பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன்,
ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபித்தாலே போதும் எங்களுக்கு நிம்மதி ஆண்டவரே உமது பாதத்திலே அமர்ந்து ஆர்வத்தோடு நான் பாடி துதிப்பேன் ஆண்டவரே நீர் எங்களுடைய அடைக்கலமாக அதிசயமாக எங்களுக்கு வல்லவராக நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே உமது வல்லமையான செயல்களை நினைத்து நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவரே இது அந்த அருமையான நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற மக்களாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே இதோ அந்த நூற்றுவர் தலைவனிடமிருந்த அதே தாழ்ச்சி எங்களுடைய உள்ளத்திலும் இருப்பதாக நூற்றுவர் தலைவனிடமிருந்த அதே பக்தி அதே விசுவாசம் அதே நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலும் இருப்பதாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் குணமடைவேன் என்ற அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதாக ஆண்டவரை பார்த்தாலே போதும் ஆண்டவரை வந்து நற்கரணிகளை தரிசித்தாலே போதும் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் எது வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் என்ன தோல்விகள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் என்னை கனிவோடு நோக்கினால் போதும் இரக்கத்தோடு உற்று நோக்கினால் போதும் எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆண்டவரை உட்கொண்டால் போதும் என்னுடைய உடல் முழுவதும் சவுக்கியம் பெறும் நான் யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தலும் ஆண்டவரே நாங்களும் நம்புகிறோம் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்களை ஒரு முறை பார்த்தால் போதும் எங்களை கண்ணோக்கினால் போதும் ஆசீர் பெறுக என்று சொன்னால் போதும் நீர் நினைத்தாலே போதும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் இந்த ஒரு நம்பிக்கையோடு இறுதி வரையிலும் வாழ்ந்து உள்ளத்திலே அகம்பாவங்கள் எல்லாம் எடுத்தவர்களாக எல்லாம் உம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மனதிலே கொண்டு இனி வருகின்ற காலத்திலே எதை செய்தாலும் என்ன செய்தாலும் எல்லாவற்றிலும் உமது பாதத்திலே அமர்ந்து நாங்கள் ஜெபித்து மேற்கொண்டு வெற்றிகளுக்கு மேல் வெற்றி அடைய உமது ஆசீர்வாதத்தை தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தோமையாரே இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ